நேயர்களே, மீண்டும் ஆடும் வரை ஆட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 16 வயதில் பிரெஞ்சு ஓபனுக்கு தகுதி. உலக டென்னிஸ் வரலாற்றில் சென்னை மைந்தன் எழுதப்போகும் மற்றும் ஒரு புது வரலாறு என்று டென்னிஸ் நாயகன் மோஹித் மயூருடைய டென்னிஸ் பயணத்தின் கிராஃப் உயர்ந்து கொண்டே போகிறது. சென்னையில் இருந்து கிராண்ட்ஸ்லாம் போட்டிக்கு பிரான்ஸ் செல்லவிருக்கும் மோஹித் மயூர் தன் சாதனைகளின் உயரம் பற்றி நம்மோடு பேச வருகிறார். சென்னையிலிருந்து இந்திய முகவரியோடு பிரெஞ்சு ஓப்பனில் போய் கலந்துக்க போகிற மோஹித் மயூர் தான் இன்றைக்கு நம்மளுடைய ஆட்டநாயகன். இப்போ தான் அவர் சமீபத்தில் வங்கதேசத்தில் நடந்த ஐடிஎஃப் கிரேட் 3ல 2 டைட்டில் அடிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் வந்து தன்னுடைய டென்னிஸ் அனுபவங்களை இப்போ நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாரு. வாங்க அவரை சந்திக்கலாம். ஹலோ, சொல்லுங்க மோஹித், நீங்க வந்து இப்ப பிரெஞ்சு ஓபன் விம்பிள்டன் எல்லாம் போய் விளையாட போறீங்க, இந்த இடத்துக்கு நீங்க போற அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு நல்ல ஃபீலிங் இப்போதைக்கு. ஏன்னா இது வரைக்கும் போன மேட்ச்லாம் 11th பிளேஸ் அது மாதிரி தான் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி, இது ஃபர்ஸ்ட் டைம் தனியா போய் ஆட போறேன். அதுவும் கார்த்திக் சார் ஸ்பான்சர் பண்றாரு இந்த டோர்னமெண்ட். இது ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு 2 மந்த்ஸா சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்கு. இப்போ பிரெஞ்சு ஓப்பன் விம்பிள்டன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எந்த வயசில் வந்து டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சிங்க? நான் 3.5 வயசுலேருந்து ஃபஸ்ட்டு டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதைக்கு 13 இயர்ஸ் ஆயிருக்கு டோட்டலாக. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்லேருந்து. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா இப்போ தான் நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ்லாம் வின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். டென்னிஸ் பயணத்தில் உங்களுடைய முதல் வெற்றி அது எங்கே நடந்துச்சு அதை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வின் வந்து 7 இயர்ஸ் ஓல்டில் பாம்பேயில் ஃபர்ஸ்ட் டைட்டில் அடித்தேன், 10 டைட்டில். ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப டஃப் மேட்ச் ஆடினேன், 3 செட்டர், 7-6, 6-7, 7-6. வேர்ல்ட் லெவலில் நிறைய டென்னிஸ் பிளேயர் இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச டென்னிஸ் பிளேயர் யார், ஏன் அவரை பிடிக்கும்? ஆக்சுவலாக அவர் ரிட்டையர் ஆகிட்டார், ஆண்ட்ரியா அகாசி பெஸ்ட் பிளேயர். நிறைய பேர் என்னோட பேக்ஹேண்டும் அவரோட பேக்ஹேண்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால மட்டும் இல்லை, ஆனால் ரொம்ப நல்ல பிளேயர் கூட. தேசிய அளவில் சர்வதேச அளவில் போய் நீங்கள் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு உங்கள் பெற்றோருடைய ஊக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? அப்பா தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு, ஃபுல் சப்போர்ட். எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் அவர் வருவார் கூட, இந்தியன் டோர்னமெண்ட்ஸ், அப்புறம் அவுட் சைட் த கண்ட்ரி ஒரு சில டோர்னமெண்ட் தான் வருவார். நல்லா அப்பா கிடச்சிருக்காரு. இதை எதுவும் வேலை செய்யாமல் என் மேலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்காரு. ஸோ ஒரு பெரிய லெவலில் பிடிக்கணும் ஆசை. ஆன் கோர்ட்டில் மோஹித்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நீங்கள் சொல்லுங்கள். என்னோட ப்ளஸ் வந்து சர்வ் அண்ட் கிரவுண்ட் ஸ்ட்ரோக்ஸ், ஃபோர் அண்ட் பேக் அண்ட். அப்புறம் வாலிஸ் தான் மைனஸ் பாயிண்ட். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இதை வச்சு இந்த கிராண்ட் ஸ்லாம் அடிக்க ட்ரை பண்ணுவேன். நிறையா நீங்கள் டோர்னமெண்ட்ஸ்லாம் இப்போ போகும்போது கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஸ்டடீஸ் வந்து போன வருஷம் 10th முடித்தேன், இப்போது இந்த வருஷம் 11th எழுதலை, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த 2 கிராண்ட் ஸ்லாம்க்காக. அடுத்த வருஷம் டைரெக்டாக 12th எழுதும் ப்ரைவேட்டாக. ஓகே மோஹித், இவ்வளோ நேரம் வந்து அதுவும் இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஸ்பெயின் கிளம்ப போகிறீங்க, அந்த டைமில் கூட எங்கள் கூட வந்து நீங்கள் பேசினது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய டென்னிஸ் அனுபவங்களெல்லாம் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு அந்த ஃப்ரெஞ்சு ஓப்பனில் விம்பிள்டன் நீங்கள் வின் பண்ணி கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தோடு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆடுமறையாடு நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்துறோம். அமெரிக்க மாஸ்டர் சாம்பியன்ஷிப் கோல்ஃப் போட்டிகளில் பில் மைக்கேல்சன் முதலிடத்தை பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றார்.